ஏதோ ஹாலிவுட் படத்தில் இருந்தவங்க அந்த பாடி இருக்கல அதை கட் பண்ணிவிட்டு தலையோட தலை மட்டும் அதில் ஒட்ட காட்டலாம் தப்பு கிடையாது. ஆனால் இவர் காட்டுறது என்னால் ஏற்றுக்க முடியல. நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ தான் புரிஞ்சு நான் தலைனு ஏன் பேர் வச்சுருக்கேன். தலை மட்டும் கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுட்டு பக்குவம் ஃபஸ்ட்லேருந்தே ஒரு பக்குவம் இல்லை. அவர் மேடை ஏறி பேச தெரியாது. ஒரு சிஎம் கிட்ட அவ்வளோ மரியாதை பேசுறதுன்னு தெரியாது. பேசுகிற மாதிரி பேசிட்டு அப்புறம் சாயந்தரம் போயிட்டு ஐயா சாமின்னு காலில் விளையாது. இவரா இவர் ஒன்றும் சூப்பர் மேனா இல்லை ஸ்பைடர் மேனா இல்லை என்ன அயன் மேனா ஒன்றுமே புரியல. இவர் எப்படி போய் காப்பாற்றுப்பார்? இவரை காப்பாற்றிக்கவே அவரால் முடியாது. இவர் எப்படி அடுத்தவங்க போய் காப்பாற்றினார்? ஒன்றும் புரியல. நியூஸ் டென் தமிழ் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. தலை தலையோட போஸ்டர் வந்துச்சு பார்த்தீங்களா? ஆ தலை பார்த்தேன். அந்த அளவுக்கு வரதா தெரியல. ஏதோ ஹாலிவுட் படத்தில் இருந்தவங்க அந்த பாடி இருக்கல அதை கட் பண்ணிவிட்டு தலையோட தலையை மட்டும் அதில் ஒட்ட வச்ச மாதிரி தெரியுது. அந்தளவுக்கு நான் வருத்தப்பெலாம் இல்லை. இவருக்கு ஏன் இந்த வயசில் இந்த வேலைன்னு தெரில. வயசான காலத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு இந்த படமாக இஷ்டம் பண்ண அப்போ ரஜினிலாம் அவரோட ஸ்டைலை மாற்றி போகிறாருல. ஏதோ வந்துட்டு அவங்களுக்கு என்னது அவருக்கு ஒரு மாமனார் நல்ல மாமனார் மாதிரி நடிக்கிறாரு. ஏதோ ஒரு துப்பு தொலைக்கிற மாதிரி நடிக்கிறாரு. இவருக்கே இந்த வேண்டாத வளர்ந்து தெரில. அவங்க பசங்க பொண்ணுங்களுக்கே மேரேஜ் பண்ணிக்கலாம். அந்த வயசு ஆகி போச்சு. இந்த வயசில் போயிட்டு இது மாதிரிலாம் நடிக்கிறாரு. ஃபிங்கர்லாம் காட்டுறாரு. காட்டலாம் தப்பு கிடையாது. ஆனால் இவர் காட்டுறது என்னால் ஏற்றுக்க முடியல. நிறைய பேர் அவர் ஃபாலோ பண்ணுறாங்க. இது அவருக்கு ஆப்போசிட்டாக யார் தளபதி தான் சொல்கிறாங்க. அவர் தான் காட்டுறாருன்னு நினைக்கிறேன். என்ன அரசியலுக்கு வந்துட்டு அப்படின்னு கூட இப்படி காட்டுவார். என்ன பண்ணுறது தமிழ்நாட்டோடைய ஒரு இதுன்னு வச்சுக்கிங்களேன். நல்லால அவர் நல்ல தமிழ் சமுதாயத்துக்கு இது கிடையாது. அவர் தமிழர் கிடையாது. அது ஒரு மேட்டர் கிடையாது. இருந்தாலும் வந்துட்டு தமிழ் சினிமா அவரை வளர்த்து இல்லை அப்புறம் தெலுங்கா தான் சொன்னாங்க. மக்கள் அப்புறம் ஒரு ஆள் போய் சொல்லிட்டாங்களோ தெலுங்குற அவர் ஹைதராபாத் தான் சொந்த ஊர் சொன்னாங்க. அப்படியே சொன்னாங்க. அப்படியா? அது என்ன தெரியலஜி. என்னது மனித கடவுளா? அது இது என்ன பண்ணுறது? தமிழ்நாட்டில் அவ்வளோ முட்டாளுங்க இவ்வளோ பேர் ஏமாந்துருக்காங்களே. இதை நினைக்கும் போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யார் யார் தான் கடவுள்னு சொல்கிறது அப்படின்னு வசதியே இல்லை அவங்களுக்கு. என்ன பண்ண முடியும்? அதான் சொன்னேன். அது வந்து ஹாலிவுட் படத்தில் ஏதோ இந்த இது இருக்குல்ல இம்சையரசன் 23 புலிகேசில் ஒரு காமெடி இருந்துருமா, இந்த உடல் அந்த தலையுடன் இணைய போகிறது. அப்படி வந்துட்டு கட்டிங் எடிட்டிங் வேலை பார்க்குறனால தான் தலை தலைன்னு கூப்பிட்றத எடுத்து. இப்போ தான் புரிஞ்சு நான் தலைன்னு ஏன் பேர் வச்சுருக்கேன். தலையை மட்டும் கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுட்டு படத்தில் பார்த்துட்டு அது மாதிரி சீன் ஒன்றுமே இருக்காதுன்னு வச்சுக்கலாம். சும்மா அது ஏதோ இது கோசம் பண்ணுறாங்க. இதில் என்ன ஹைலைட்னு விடாமிரிச்சி படமே ஒன்றும் அப்டேட் வரல. விடாமிரிச்சிக்கு அடுத்து வந்துட்டு எடுக்கிற குட்டு பேட் ஆக்கிலி அதை வந்துட்டு விட்டுட்டு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இதிலருந்தே புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு படத்தை எடுத்தால் ஒரு பெரிய ஹீரோ அந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த படத்துக்கு போனோம். அப்புறம் பாலா ஒரு கூட சண்டை போடுறது இப்போ தான் நல்லா புரியுது. நான் கடவுள் படத்தை அந்த பிரச்சனைலாம் உண்மை தான் தெரியுது. ஒரு படத்தை எடுத்தால் படத்தை முடிச்சு கொடுத்துட்டு அடுத்த படத்துக்கு போனோம். அதான் ஒரு நல்ல ஹீரோ கலகு. நீங்கள் ஒன்றும் கேரக்டர் ஆர்டிஸ்ட் படம் கிடைக்காத ஆள் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப இதாக தெரியுது. அவரோட வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கு தெரியல. பக்குவம் ஃபஸ்ட்லேருந்தே ஒரு பக்குவம் இல்லை. அவர் மேடையர் பேச தெரியாது. ஒரு சிஎம் கிட்ட அவ்வளோ மரியாதை பேசுறதுன்னு தெரியாது. அவரே வந்து கூட்டத்தில் யார் இருக்காங்க என்னென்ன ஒரு பேச்சு அந்த இதே தெரியாது. அதுக்கு பேர் தில்லு கிடையாது. ரோட்டில் போகிற பைத்தியக்காரன் கூட பேசுவான். இப்படி ரோட்டில் போகிற பைத்தியக்காரன் கூட கையில் மைக் கிடச்சுன்னு வச்சு பேசிவிட்ருவானே. பேசுகிறதுக்கெலாம் தைரியம் கிடையாது. இடம் பார்த்து பேசணும்ல. அவர் முதலமைச்சருக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. 6 கோடி பேர் செலக்ட் பண்ணி தானே அவர் முதலமைச்சர் ஆகினாங்க. அப்போ நீங்கள் அவரை எதிர்த்து பேசினா இப்போ 6 கோடி பேர் எதிர்த்து பேசுறதுதான் அர்த்தம். இதுக்கு பேர் என்ன? பேசுகிறதும் பேசுறது காலையில் பேசிட்டு சாயந்தரம் போய் மன்னிப்பு கேட்கறது என்ன பழக்கிறது எனக்கு புரியல. பேசுறதும் வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு அப்புறம் நான் மன்னிப்பு கேட்குறேன். அதெல்லாம் தவறுலையும் ரொம்ப தவறு. இப்போ நிறைய பேர் இதை ஒரு ட்ரெண்டிங் மாதிரி ஆகிட்டானுங்க. பேசுறது என்ன பேசிட்டு பேசுறதில்ல நிலையாக நிற்கிறதில்ல. உடனே வந்துட்டு மன்னிப்பு கேட்டுறது அப்போ ஏதோ ஒரு மாதிரி பேசிட்டேன். அப்புறம் இதுக்கெல்லாம் பேசுறீங்க? பேசவே தெரியலல்ல. பேசுனா ஆமாம் நான் பேசுனேன் என்னோடய கருத்து இதுதான் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நில்லுங்க. அதை விட்டு உடனே காலையில் இதுக்கு பேசுகிற மாதிரி பேசிட்டு அப்புறம் சாயந்தரம் போயிட்டு ஐயா சாமின்னு காலில் விழுவுறது என்ன பண்ணுறது? அப்படிலாம் கிடையாதுங்க. அதெல்லாம் வந்துட்டு ஒரு இது இதுவெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. பற்றியா எங்கள் தளபதியா இது மாதிரி இருக்காரு அது மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லி அதே ஒரு விளம்பரமாக்குறானுங்க. இப்போ பிடிக்கலன்னா ஒரு விஷயத்துக்கு பணம் பண்ணலாம். ஒரு அது பிறகு ஒரு மலைச்சாள்னு வச்சுக்கலாம். அதுக்கெல்லாம் இருக்கடா அவன் அதிகமாக போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இருக்கிறாள். அவ்வளோதான். மற்ற பழம் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. பார்த்தேன் அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்திருக்கோம். பெருசாலும் அது ஒன்றும் ஆகலையே. பேட்டா ஆக்சிடென்ட் ஆகுது அதாவது இதாகுதுங்கிறானுங்க. ஏன் அவ்வளோ வந்துட்டு ஷூட்டிங் நடக்கணும் அவ்வளோ சேஃப்டி அவ்வளோ அவ்வளோ பேர் ஒரு 200 பேர் 300 பேர் இருப்பாங்க. சேஃபாக தானே இருப்பாங்க. ஆக்சிடென்ட் ஆகிற அளவுக்குலாம் ஒன்றும் பேசுறது அது ஒரிஜினலாக டூ பண்ணக்கூட தெரியல. அப்படி சேஃப் இல்லாமல் எவ்வளோ பேர் ஆக்டர் இத்தனை கூட செலவு பண்ணுறாங்க அவ்வளோ சேஃபாக இல்லாமல் எதுக்கு இது பண்ணுறாங்க. அது ஒன்றும் அது பிரச்சனை அவங்க குடும்பத்தில் அவருக்கு மட்டும் தானே பிரச்சனை. இவனு ஃபேன்ஸுங்களுக்கு என்னாச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. உடனே வந்துட்டு ஆஹா ஓஹோங்கிறானுங்க. அதாவது வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா முட்டாள்னு கேள்விப்பட்டிருப்பேன். ஆனால் அஜித்குமார் அவரோட ஃபேன்ஸ் பார்த்தா அடி முட்டாளாக இருக்கானுங்க. சிந்திக்கிற திறமையே இல்லை. அப்படி நீங்கள் பதற அளவுக்குலாம் ஒன்றும் ஆகலை. அந்தளவுக்கு வேகமாக கார் ஓட்டி பைக் ஓட்டி தான் உங்களுக்கு சாகசப்படுத்தணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி
சளி காய்ச்சல் ஏதாவது வந்து இரும்புல வந்திருக்கும், ரெண்டு மாத்திரை போட்டதான் சரியா இருந்திருக்கும். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து கேப்டனை போய் பார்க்கல, அதனால அவர் ஆன்மா தான் பலி வாங்கிடுச்சுன்றாங்க. இல்லை, கேப்டனோட ஆன்மா கூட பலி வாங்காதுங்க, அவருக்கு அது மாதிரி எண்ணம் கிடையாது. அவரோட ஆன்மா கூட நல்லா தான் செய்யும், அவர் உள்ளுக்குள்ளே உள் மனசு உறுத்திருக்கலாம், நம்ம போலே நமக்கு நல்லது பண்ண மனுஷன் இறப்புக்கு போகலையே அப்படின்னு ஏதாவது அவருக்குள்ளே உள்ளுக்குள்ளே உறுதி கூட உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம். மற்றபடி எல்லாம் இருக்காது, ஏன்னா கேப்டன் அவர் இருந்த வரைக்கும் நல்லா தான் பண்ணார். அவர் போனதுக்கப்புறம் அவர் ஆன்மா கூட வாழ்த்துருக்கும், கண்டிப்பாக வந்துட்டு எப்படியாவது சிரிப்பாக வரலான்னு பரவாயில்ல அப்படின்னு நான் வாழ்த்து. அவர் எங்கேயுமே நான் எந்த விஷயத்துக்கும் போகிற அந்த பழக்கம் கிடையாதுன்னு வச்சுக்கலாம். சின்ன வயசுல இருந்து அவர் அப்படியே வளர்ந்துட்டார். இந்த ஒரு நல்லது கெட்டது அது வந்துட்டு அவர் மைண்ட் செட்டு தான், எப்படி போகலாம் என்ன இது எப்படி சொல்கிறதுனா, இவங்க எதுக்கு போகணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா போகிறாங்க, இல்லை வேணான்னு ஒதுக்கி வச்சாங்க அப்படி ஒதுக்கி வச்சிடறாங்க. அது நன்றி, அது ஒரு நன்றி மறந்தது தான் நம்ம சொல்லுவோம். அதுக்கு பேர் நன்றி உணர்ச்சி கிடையாது. மனிதனாக பிறந்தால் ஒரு நன்றி உணர்ச்சி கொஞ்சமாவது இருக்கணும், 100% இருக்கணும் அவசியம் இல்லை. 100% இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது, அட்லீஸ்ட் கொஞ்சமாக நினச்சி பார்க்கணும். ஒரு 50% 60% நினச்சி பார்க்கணும். அதான் நான் அடிமுட்டான்னு சொன்னேன், அது மாதிரி தான். அது பார்த்தாவே தெரியுது அவனுக்கு பண்ணுற செய்கை. ஒரு டீசெண்டியாக டீசென்சியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்ட் கூட பண்ண தெரியாது. எங்கள் தலை பற்றியா, எங்கள் தலை பாம்பு போட்டால் நாரவே நாராது, எங்கள் தலைக்கு நாங்கள் அங்கே கோயில் கட்டுறோம், எங்கள் தலைக்கு இது பண்ணுறோம் அது பண்ணுறேன்ட்டு அவர் டீசெண்டான ஆள் தான். ஆனால் இவங்க வந்துட்டு அவங்க பேச்சு கேட்குறதில்ல, இவங்களா ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி இது பண்ணுறானுங்க. யோசிக்கிற திறமை திறனும் கிடையாது. ஒரு விஷயம் சொன்னோம்னா அதை வந்துட்டு முழுசெல்லாம் பார்க்குறதில்ல. ஆமானுங்க, அது சும்மா கேட்டால் வந்துட்டு தீனா ரீரிலீஸ் பார்த்தியா, நாங்கள் போலீஸ்க்கே பயப்பட மாட்டோம், பட்டாசெல்லாம் வெடிச்சாங்க அதான் போலீஸுக்கு பயப்பட மாட்டோம், ஆச்சா போச்சா அப்படின்னு சொல்கிறானுங்க. அதான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிட்டா, போலீஸுக்கு பயப்படாமல் இருக்கிறதுக்கு பேர் வந்து தைரியமோ வீரமோ கிடையாது, அதுக்கு பேர் திமிரு கொழுப்பு. வீட்டில் தொண்டைக்குழி வரைக்கும் உங்களுக்கு சோறு போட்டுறாங்க, அதான் மெயின் மேட்ரு. அவனுக்கு சோறு போடுறத நிறுத்தி கொஞ்சம் காயப்பட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், கண்டிப்பாக இவனுங்களாம் திருந்துவானுங்க, ஒரு வலிக்கு வருவானுங்க. அவங்க வீட்டில் போகிறாங்க, பெத்துட்டுமே அந்த கடமைக்கோசரம் தான் போடுறாங்க, அவ்வளோதான். வாழத்தகுதிலாம் சொல்ல முடியாது, வாழத்தகுதி இந்த பூமியில் வாழத்தகுதியில் நான் யாரையுமே சொல்ல மாட்டேன். சிந்திக்கிற தன்மையில் ஒரு தெளிவு அவங்கள்ட்ட கிடையாது. சினிமா எது, ரியல் எது, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, நம்மளோட வாழ்க்கைக்கு என்ன தேவை. அவர் அஜித்குமாரே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷமாக ஒன்றும் நல்ல தரமான படங்கள் எதுவுமே தெரியலையே, என்ன சமுதாயத்துக்கு நல்ல விஷயங்கள் சொல்லிட்டாரு, எனக்கு அது எதுவுமே புரியல. ஏ யாருக்கு ஹீரோயின்களுக்கா படத்தில் இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் நியூஸ் வரலையே, தெரியல, அப்படிலாம் ஒன்றும் தெரியல. யாருக்கு போட்டார்? ஏரியாவில் இருக்கவங்களுக்கு போட்டாங்க, தெரியல. போட்டிருந்தா நல்ல விஷயம் தான், பாராட்டலாம். ஆனால் அந்த அளவுக்குலாம் வந்து சொல்லிக்கிற அளவுலாம் பெரிய உதவி. இவரா, இவர் ஒன்றும் சூப்பர் மேனா இல்லை ஸ்பைடர் மேனா இல்லை என்ன அயன் மேனா ஒன்றுமே புரியல. இவர் எப்படி போய் காப்பாற்றிருப்பார்? இவரை காப்பாற்றிக்கவே அவரால் முடியாது, இவர் எப்படி அடுத்தவங்க போய் காப்பாற்றினார் ஒன்றும் புரியல. ஏஜ் எனக்கு அதான் புரியல, இவங்களுக்கு மட்டும் அந்த ஏஜ் ஆகவே மாட்டேது. 50 வயசு 60 வயசு ஆகி போச்சுன்னா வந்து ரெஸ்ட் எடுங்க. இதுக்கு ரிட்டையர்மெண்ட் சினிமாவுக்கு எனக்கும் புரியல. ரஜினின்னு ஒருத்தருக்கார் 70 74 வயசு ஆகி போச்சு, தள்ளி விட்டா கீழே வந்துடுவார். எங்கள் ஊரெலாம் 50 52 வயசு ஆனாவே தள்ளி விட்டா கீழே வந்துடுறாங்க. ஆனால் அவர் அடித்தா சினிமாவில் பறக்கிறாங்க, அது பேர் வாங்கட்டும் புகழ் வாங்கட்டும், அதனால் யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது. ஒரு ஏஜ் ஆச்சுன்னா லிமிட், அவ்வளோதான் லிமிட். அதுக்கேற்ற மாதிரி அந்த கேரக்டராக மாறி போயிருங்க. இன்னும் 50 வயசு ஆச்சு 60 வயசு ஆச்சுன்னா நான் ஹீரோயின் கூட ஜோடி போட்டு தான் நடப்பேன், இது மாதிரி வந்து தீவிரவாதிகளை இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்ட்டு அப்பா இவனுங்க தொல்லை தாங்க முடியல. தமிழ் சினிமாவே கெடுத்து குட்டிச்சவர் ஆகி வச்சிருக்காங்க. அது எல்லாரும் விளம்பரம் தாங்க, என்ன அப்புறம் பெருசாக வந்துட்டு முதலாளியா மதியமாக வந்து ஓட்டு போட்டாங்க, ஓட்டு எடுத்துக்க மாட்டாங்களா என்ன ஆயிருப்போகுது? இப்போ மதியம் 12 மணி 1 மணிக்கு ஓட்டு போட்டால் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல, எப்போனாலும் வந்து ஓட்டு போடுறதுனா ஓட்டு போடலாம். ஃபஸ்ட்டில் வந்து அது ஒரு விளம்பரம் தான், அந்த இடத்துக்கு வந்து ஓட்டு போகிறது நான் ஜனநாயக கடமை, நான் வந்துட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் தான், வேறலாம் எதுவும் கிடையாது. விளம்பரத்துக்கு அடிக்டாக அது ஆளே கிடையாதுங்கிற மாதிரி அவர் மட்டும் என்ன விதி வழக்கா, எல்லா விளம்பரம் தான். இதை எதனால் நல்ல மனுஷன் சொல்கிறாங்க நாங்கள் கூப்பிடலையா? இது வரைக்கும் நடித்த படங்கள் எதுலையுமே 80 தன்னம்பிக்கைன்னு அது எப்படி தன்னம்பிக்கை? எவனுக்கு தான் தன்னம்பிக்கை இல்லை? ஒரு கை ரெண்டு கை ரெண்டு கை இல்லாத அவனுக்கு கூட தான் தன்னம்பிக்கை இருக்குது. உடனே வந்துட்டு அவங்கள இது சொல்லலாமா? அப்படிலாம் வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாது. பின்புலமா அப்படின்னா பேக்ரவுண்ட்லாம் எனக்கு புரியல. எனக்கு பின்புலன்னா பேக்ரவுண்ட்ல மணி சப்போர்ட் இது மாதிரி ரெக்கமெண்டேஷனா? அது எல்லாருமே அது ஒரு தொழில் தானே, எனக்கு அது புரிய. ஒரு தள்ளுவண்டி கடை போடுறவனும் அவனுக்கும் எதுவும் பின்புலமும் இருக்க மாட்டேங்குது. ஒரு ஹோட்டலில் நடத்த எனது ஹோட்டலில் சப்ளை செய்கிறான், ஒரு யுவன் செய்கிறான் தெரியுமா, சின்ன வேலையில் ஆரம்பித்து மிகப்பெரிய கோடி சொன்னான். இப்போ முகேஷ் அம்பானியாக இருக்கார், அவர் பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறார், அவருக்கு என்ன பேக்ரவுண்ட் இருந்துச்சு? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன் அவங்கள பற்றி அவங்களுக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் வந்தாங்கன்னு சொல்லவே மாட்டேறானுங்க. ஒரு விஷயத்தை பிடிச்சா இப்போ வந்துட்டு என்ன உங்களுக்கு ஒரு மேட்டர்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் வளர்ந்து வந்துட்டார், அந்த பக்கம் விஜய் மேலே இருக்கிற வெறுப்பாளர் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ஆப்போசிட் ஆள் தேவைப்படுது. ஆள் தேவைப்பட்டப்ப யார் இருந்தாருன்னா அஜித் இருந்தார். அதனால் வந்துட்டு சரி ஓகே இவர் நம்மள நம்மளும் சொல்லி சொல்லியே படம் நல்லா இருக்கவே நல்லா இல்லையா, தேட்டரில் ஈ காத்து ஓட்டி ஓட்டியே ஓட வச்சிட்டானுங்க, தலை தலைன்னு கொண்டாடானுங்க, அவ்வளோதான். மற்றபடிலாம் பெருசாக நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் அந்தளவுக்குலாம் ஒன்றும்
அந்த தன்னம்பிக்கை அதெல்லாம் அப்போல்லாம் சும்மா மனித கடவுள்ன்றாங்க. நீங்கள் என்ன அப்படிலாம் சொல்கிறவனை பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு, அப்போ கடவுளை என்னடா சொல்லுவீங்க, மனித கடவுள் மனித கடவுள்ன்ட்டு. அதான் இதனால தான் சொல்கிறேன் நான், இது மாதிரி இந்த என்னது கப்பித்தரமாக பண்ணுறானுங்களே, அதனால தான் சொல்கிறேன் இவங்களாம் ஒரு நம்பர் ஒன் அடிமுட்டாளுன்னு சொல்கிறேன். இருந்தால் மட்டும் என்ன இருக்க போகுது, ஒன்றா இருக்காது. ஏன் இப்போ எக்ஸாம்பிளாக எடுத்தீங்களா, இந்த ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். நானும் பார்த்தேன் இப்போ ஒரு 10 நாளாகவே தண்ணீர் பந்தல் தண்ணீர் பந்தல்னு எல்லா கட்சிகளுமே, திமுக அதிமுக பிஜேபி தளபதி விஜய் அவர் கூட கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் சிவகார்த்திகேயன்ருக்கார்ல அவரு கூட தண்ணீர் பந்தல் வச்சுருக்காரு. எல்லா தண்ணீர் பந்தலுமே பார்க்குறேன், பந்தல் செலவு பண்ணுறதுக்கு ஒரு 4000-5000 செலவு பண்ணிருப்பாங்க. அவ்வளோ பெரிய ஃப்ளெக்ஸு பேனரு மேலே அந்த தடுக்கு அந்த இந்த சவுக்கு களியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மட்டும் நல்லா இங்கே ரோட்டில் இல்லை 1 கிலோமீட்டருக்கு அந்தாண்டது பார்த்தா தண்ணீர் பந்தல் தெரியுது. ஆனால் கிட்ட போய் பார்த்தா அந்த பந்தலுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, அதுக்கு பேர் தண்ணீர் பந்தல் கிடையாது, வெறும் பந்தல் அவ்வளோதான். கேட்டால் வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு இவரோட நற்பணி மட்டும் தண்ணீர் பந்தலும் போட்டு வெறும் பந்தல் மட்டும் தான் இருக்குது. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஆளுங்கச்சி எது கட்சி அவங்க என்ன சொல்லணும், சின்னதாக ஒரு பானை வச்சுருக்காங்க. எதுக்கு எனக்கு புரியல, இந்தியாவிலேயே அந்த வேர்ல்டுலேயே ஒரு 20 லிட்டர் தண்ணிக்கு அவ்வளோ பெரிய பந்தலை போட்டு நிழலை வச்சு அதுக்குள்ளே தண்ணி இல்லாமல் வச்சுருக்கிற இவ்வளோ விளம்பரம் பைத்தியம் முடிச்சவனுங்க இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் இருக்கானுங்க. எல்லாம் ஒவ்வொரு மன்றமும் சரி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் சரி எல்லாருமே தான் பண்ணுறாங்க. அதை ஃபாலோ பண்ணுறவங்க ஒருத்தனை போட்டால் என்ன உங்களுக்கு பிரச்சனை, இப்போ தண்ணியை தண்ணியை ஃபாலோ பண்ணுறது கூட ஒருத்தனை போடல. பார்த்தீங்கன்னா ஒரு 10 இது போட்டுருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அதில் ஒரு 8 இதில் தண்ணி இருக்காது, ஒரு 8 இதில் தண்ணி இருக்காது, ஒரு 15 முக்கால்வாசி இதில் அங்கே பானை இருக்காது, தண்ணிக்கான இருக்காது. ஆனால் அந்த பந்தல் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் 4 மாதத்துக்கு அப்படியே இருக்கும், அந்த பேனரில் அழுக்கப்படாது எதுவுமே படாது. இப்போ அவர் எடப்பாடியாராக இருக்கட்டும், அவர் மு க ஸ்டாலினாக இருக்கட்டும், அப்போ என்ன கட்சி ஒரு விஜயாக இருக்கட்டும், யார் எல்லாம் எல்லா இதுவுமே வந்துட்டு அவங்களோட தண்ணீர் பந்தல் பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணீர் கேன் இருக்காது, ஆனால் அந்த பந்தல் இருக்கு தெரியுமா, பந்தல் ஒரு 3 மாதம் 4 மாதம் கூட எதுவாக இருக்காது, அந்த அளவுக்கு இருக்குது. ஏன் இவ்வளோ விளம்பரம் பிடிச்சி இது பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த விஷயத்துலேருந்தே அவங்களோட ஆட்சி நிர்வாக திறமை எப்படி இருக்கு நல்லா தெரியுதளவு நமக்கு. அதான் அது ஒரு விஷயத்தை செய்கிறேன்னா நல்லா சிறப்பாக நல்லா தெளிவாக செஞ்சுருப்போங்க. அதான் உண்மை நீங்கள் சொன்னீங்களே நம்பர் ஒன் ஆளாக வந்து ஓட்டு போட போகிறாரு, நான் அப்பயே தெரியவே தெரியவேடாமா. அதான் எப்போ வேணாலும் ஓட்டு போடலாம், வருஷம் வருஷம் 5 வருஷத்துக்கு ஒருக்கா இதே மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு அவர். இருக்கலாம் இது மாதிரி வந்துட்டு இவர் எங்கேயும் போக மாட்டேங்கிறாரு, ஆடியோ லஞ்சு வரமாட்டேன், இதுவே ஒரு நெகட்டிவ் இதே வந்துட்டு ஒரு விளம்பரமாக மாறுதில்ல, எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். எவன்டே யாரும் வந்து பொது நலனுக்காக தான் இதில், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், சொகுசாக வாழணும், அதான் ஆசைப்பட்றானுங்க. மற்றபடிலாம் அவங்க மற்றவங்களை பற்றி கவலைப்படுறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது, என்ன இருக்காது. இந்த வேணால் கொஞ்சம் அவர்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம்னா கொஞ்சம் ஓப்பனாக இவர் சொல்லிடுறாரு, மற்றவங்களாம் கொஞ்சம் ஆக்டிங் பண்ணுறாங்க. இது மாதிரி வந்துட்டு என்னோடய ரசிகர்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், எந்த தோலை வந்து தோலை செருப்பாக கொடுப்பேன் பருப்பாக கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. இது என்ன பண்ணுறது, அதுக்கு இதை பரவாயில்ல ஓப்பனாக சொல்லிட்டு போயிடறாருல. அப்போ எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம், எனக்கு 2 பசங்க இருக்காங்க, நான் அவங்கள பார்த்துட்டு நான் கரை சேர்த்துக்கிறேன், நீ வந்தாவா வராட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த ஒரு விஷயத்தில் பாராட்டலாம், நடிப்பு வரலினாலும் கொஞ்சம் அந்த ஏதோ இப்போ ஓப்பனாக பேசுகிற அந்த வெள்ள மனசு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஹாய், திஸ் இஸ் மின்னா. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் நியூஸ் 10 தமிழ்.